பிஇ பிடெக் பொறியியல் படிப்பு முதலாம் ஆண்டில் விளையாட்டு பிரிவில் உள்ள இடங்கள் மூலம் சேர்வதற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த படிப்புகளில் விளையாட்டு பிரிவின் கீழ் உள்ள 500 இடங்களில் சேர்வதற்கு 2,442 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். மாணவர்கள் அசல் விளையாட்டு சான்றிதழ்களை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் வந்து சரிபார்ப்புக்கு சமர்ப்பிக்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மூலம் படித்த விளையாட்டு வீரர்களுக்கு 2ஆம் கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் மருத்துவம் சார்ந்த பட்ட படிப்புகளுக்கான பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் உள்ளிட்ட படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. 2022-23 கல்வியாண்டில் டிப்ளமோ இன் சைக்கியாட்ரி, போஸ்ட் பேசிக் டிப்ளமோ உள்ளிட்ட படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனை இணையதளம் வாயிலாக வரும் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த அயன்மேட்டுப்பட்டியில் 2000 ஆண்டுகள் பழமையான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆண்டிச்சாமி என்பவரது தோட்டத்தின் அருகே வீடு கட்டுவதற்காக நிலத்தை சீர்படுத்தும் போது சுமார் 1.5 அடி அகலத்திலும் 5 அடி உயரத்திலும் ஒரு பெரிய தாழி கிடைக்கப்பட்டது. சிறிய தாழிகளும் இரும்பு உலைகள் செயல்பட்டு வந்ததற்கான இரும்பு கருவிகளும் கிடைக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜன் தலைமையிலான குழுவினர் இந்த பகுதி பண்டைய காலத்தில் தொழில் வர்த்தகத்தில் சிறந்து விளங்கியிருக்கலாம் என்றனர். இங்கு பல்வேறு வரலாற்று எச்சங்கள் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாமல்லபுரம் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடலூரில் மல்யுத்தம் பாணியில் செஸ் விளையாடி மல்யுத்த வீரர்கள் அசத்தினர். கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் மல்யுத்த வீரர்கள் பலர் பங்கேற்று செஸ் கட்டத்தில் மல்யுத்தம் செய்து எதிரணி வீரர்களை வீழ்த்தி வெளியேற்றினர். இந்த போட்டியின் கழுகு பார்வை காட்சிகள் கான்பூரை வெகுவாக கவர்ந்துள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோயில் வரலாற்றில் முதல் முறையாக ஜூலை மாதத்தில் 139.45 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளது. இந்த தொகை கடந்த மே மாதத்தில் கிடைத்த உண்டியல் காணிக்கையான 130.05 கோடி ரூபாயை மிஞ்சியுள்ளது. இதில் ஜூலை 4ஆம் தேதி ஒரே நாளில் தேவஸ்தான வரலாற்றில் 6.18 கோடி ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இதே நிலை தொடரும் பட்சத்தில் இந்த அரை நிதியாண்டில் 1,500 கோடி ரூபாய் உண்டியல் வருவாய் கிடைக்கும் எனவும் மொத்த ஆண்டிற்கான வருவாய் 3,000 கோடியாக உயரும் என்றும் தேவஸ்தான அதிகாரிகள் கூறுகின்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான மல்லர் கம்பம் போட்டியில் விழுப்புரம் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. விழுப்புரம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடந்த போட்டியில் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 300 வீரர்கள் பங்கேற்றனர். 14 வயதிற்குட்பட்ட ஜூனியர் குழு, சீனியர் குழு மற்றும் தனிநபர் பிரிவுகளில் 90 நிமிடங்களில் 16 ஆசனங்கள் செய்வது விதியாக நிர்ணயிக்கப்பட்டது. இதில் மல்லர் கம்பம் வீரர்கள் பல்வேறு சாகசங்கள் செய்து திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 2வது மற்றும் 3வது இடங்கள் முறையே சென்னை மற்றும் திருச்சி அணிகள் வென்றன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அவசர கதியில் போடப்பட்ட குறும்பாலங்கள் மற்றும் தார் சாலை குறித்து சன் நியூஸில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக 5 நாட்களுக்குள் மீண்டும் சீரமைப்பு பணிகள் நடந்ததால் கிராமத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எஸ் வெள்ளாக்குளம் மற்றும் எஸ் கல்லுப்பட்டி இடையே 71 லட்சம் ரூபாய் செலவில் போடப்பட்ட 2 குறும்பாலங்கள் மற்றும் தார் சாலை தரமற்றதாக உள்ளதாக புகார் எழுந்தது. இந்த செய்தி சன் நியூஸில் ஒளிபரப்பு செய்யப்பட்டதால் குறும்பாலங்களை புதுப்பித்தும் தார் சாலைகளை பழுதுபார்த்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மேலக்கோட்டையில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் மது எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நல்ல மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி அலங்கரித்த குடங்களில் தென்னம்பாளையை வேட்டி வைத்து பூச்சூடி பெண்கள் ஊர்வலமாக சுமந்து வந்தனர். இறுதியில் கோயில் முன்பாக அவற்றை குவித்து வைத்து அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். மது எடுப்பு விழாவில் இளைஞர்கள் பலரும் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஆடி
கோவை மாவட்டம் அன்னூரில் ஆன்லைனில் வாங்கிய ஷவர்மா கெட்டு போனதாக எழுந்த புகாரில் சம்பந்தப்பட்ட கடையை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து மூட உத்தரவிட்டனர். அன்னூர் அரசு மருத்துவமனைக்கு எதிரே உள்ள பார்பிக்யூ ஷவர்மா கடையில் ஆன்லைன் மூலம் ஷவர்மா ஆர்டர் செய்து ஆண்ட்ரூஸ் வாங்கியுள்ளார். அதனை சாப்பிட்ட போது ஒவ்வாமையால் வாந்தி வந்ததுடன் ஷவர்மாவில் கெட்டுப்போன வாசம் வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து நண்பர்களுடன் கடைக்கு நேரில் சென்று ஆண்ட்ரூஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து நேரில் சென்று ஆய்வு நடத்திய அதிகாரிகள் காலாவதியான மசாலா பொருட்களை பறிமுதல் செய்து சுகாதாரமற்ற முறையில் இருந்த ஷவர்மா கடையை மூட உத்தரவிட்டனர். பெரம்பலூர் அருகே வனப்பகுதியில் உள்ள ஐயனார் பரிவார தேவதைகளுக்கு 7 கிராமத்தினர் ஒன்றிணைந்து நள்ளிரவு ஊரணி பொங்கல் வழிபாட்டை வெகு விமரிசையாக நடத்தினர். பிலிமிசை கிராமத்தில் உள்ள பூர்ணகலா புஷ்பகலா சமேத ஐயனார் ஆலயத்தில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு 18 நாட்கள் கோயில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 16 நாளான நேற்று ஊரணி பொங்கவிட்டு குடி அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 7 கிராமத்தினர் நள்ளிரவு வரை பூஜை நடத்தி பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். அப்போது கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம் உள்பட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஒரே நேரத்தில் 3000 கேமராக்களால் படம் பிடிக்கப்பட்ட ஆந்திர மாநில அமைச்சர் ரோஜா, வண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியாஸ் யூனிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளார். விஜயவாடாவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் ரோஜா தோன்றிய போது அவரை 3000 புகைப்பட கலைஞர்கள் ஒரே நேரத்தில் 3000 புகைப்படங்களை எடுத்தனர். உலகில் இதுவரை எந்த ஒரு பெண் அமைச்சரையும் ஒரே நேரத்தில் 3000 புகைப்படங்கள் எடுத்தது இல்லை என்பது சாதனையாகும். அமைச்சர் ரோஜாவின் பெயரை கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெறச் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.